ஹலோ கைஸ், இந்த பிளாகர் சீரிஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மல்டி டேப் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ மல்டி டேப் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, ரெண்டு டேப் இருக்குது, இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு இருக்குது. ஸோ தமிழ் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்கிறது மாறும். ஸோ இது வந்து எல்லாருக்கும் நிறைய விஷயத்தில் யூஸ் ஆகும். இந்த ஒரு யூஸ்க்காக நான் வந்து இதை ஃபைன் பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே பைலிங்குவலாக ஒரு கண்டென்ட் எழுதணும்னா எப்படி எழுதுறது அப்படின்னு தேடும்போது, இங்கிலீஷ் டேப் தமிழ் டேப் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுட்டு இங்கிலீஷ் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை அப்படியே தமிழ் எழுதிட்டா போதும். ஸோ டிஃபால்ட்டாக ஒரு போஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது இங்கிலீஷில் செலக்டடாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரைட் யுவர் கண்டென்ட் டேப் ஒன்றுன்றது இங்கிலீஷ் கீழே இருக்க கண்டென்ட். இப்போ தமிழில் கிளிக் பண்ணும்போது கண்டென்ட் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதில் என்ன இருக்கோ இமேஜ் அதை அப்படியே இதுலேயும் பண்ணிடலாம். அதை தான் இப்போ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். மொத்தம் ரெண்டு ஸ்டெப்பு தான். அதாவது பார்த்தீங்கன்னா போஸ்ட் ரைட் பண்ணுறது தேர்ட் ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஒரு சிஎஸ்எஸ், அப்புறம் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஹெச்டிஎம்எல் ஆட் பண்ணால் போதும். ஸோ கோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் போயிட்டு இப்போ ரீசெண்டாக போட்ட போஸ்ட்லேயே இருக்கும். இன்னைக்கு போஸ்ட் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்கள், மல்டி டேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு போஸ்ட்டே வரும். அதில் சிஎஸ்எஸ் இருக்கும், அதை காப்பி பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்க கோடை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட எடிட் ஹெச்டிஎம்எல் போயிடணும். அது தீம் போயிட்டு எடிட் ஹெச்டிஎம்எல் போயிட்டிங்கன்னா அங்கே ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த இடம், அதாவது பார்த்தீங்கன்னா அதோட டெம்ப்ளேட்டோட ஸ்கின் க்ளோஸ் பண்ணுற அந்த டேகுக்கு மேலே இந்த சிஎஸ்எஸ் கோடை ஸ்டைல் கோடை பேஸ்ட் பண்ணணும். ஸோ சேவ் கொடுத்துட வேண்டியதான். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து நான் டிஃபால்ட்டாக வந்து வயலட் கலர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து கலர் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதை வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் சிஎஸ்எஸ் ஆட் பண்ணாமல் வெறும் ஸ்கிரிப்ட் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட டிஃபால்ட்டாக தீமில் இருக்க அந்த பட்டன் கலர் என்னவோ அதை எடுத்துக்கும். ஸோ அப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலன்னா அதுவும் பார்க்க நல்லாயிருக்கும், உங்களோட தீமோட தீமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ செகண்ட் கோடான ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து HTML ஜாவா ஸ்கிரிப்ட். இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு டைம் போஸ்ட் எழுதும் போதும். ஸோ இது வந்து ஒரு ஃபைல் மாதிரி வச்சுக்கோங்க. இதை காப்பி பண்ணி எந்த போஸ்ட் எழுத போகிறீங்களோ நியூ போஸ்ட் கொடுத்துட்டு அங்கே நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அதாவது HTML-ல HTML வியூவில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எழுத வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் யுவர் கண்டென்ட் டேப் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த இதுக்கு பதிலாக இந்த டிவிஷனுக்குள்ளே இதை நீங்கள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இங்கே ஃபஸ்ட்டு டேபுக்கான கண்டென்ட் ஃபுல்லாக எழுதிடலாம். இங்கே டேபோட நேம் வந்து நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது பட்டன் தான், இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் கொடுங்க, தமிழ்னா தமிழ் கொடுங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் மல்டி செக்ஷன் ஒரே போஸ்ட்டில் வந்து ரெண்டு செக்ஷன் வைக்கிறீங்கன்னா அதோட நேம் அங்கே கொடுத்துக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டில் எந்த நேமும் சேஞ்ச் பண்ணாதீங்க. அதேமாரி இங்கே இருக்க நேம் சேஞ்ச் பண்ணிங்கனாலும் ஸ்கிரிப்டில் இருக்க நேம் சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும்னா நீங்கள் பண்ணுங்கள், இல்லாட்டி பண்ணாதீங்க. இங்கே இந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நேம் மட்டும் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி இங்கே இருக்க செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபுல்லாக வந்து டேப் டூக்கான கண்டென்ட்டை நீங்கள் எழுதிடலாம். எழுதி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ கொடுத்துக்கோங்க. ப்ரிவியூ கொடுத்து பாருங்கள் டேப் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு, அது விசிபிளாக இருக்கும், விசிபிளாக இருந்தாலும் ஓகே அது ஒர்க் ஆகும் அர்த்தம் பார்த்தீங்களா. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சிஎஸ்எஸ் போயிட்டு சிஎஸ்எஸில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ல வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டனோட கலர். இது வந்து நான் கொடுத்துருக்க சிஎஸ்எஸ். இதை ஆட் பண்ணலன்னா உங்களோட தீமில் பட்டனுக்கு என்ன கலர் கொடுத்துருப்பாங்களோ அதை அப்படியே வந்து அது எடுத்துக்கும். ஸோ கிளியராக இருக்கும், உங்கள் தீமுக்கு அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சிஎஸ்எஸ் ஆட் பண்ணாதனால எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ஒழுங்காக வரலனா இந்த சிஎஸ்எஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து சிசிசின்னு கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு கிரே கலர், ஓகேங்களா. இது வந்து கிளிக் ஆகாத பட்டன் கலர் இருக்கும். இதெல்லாமே வந்து கிளிக் ஆகாத பட்டன். கிளிக் ஆன பட்டன்னா ஆக்டிவ்னு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ கிரியேட் ஆக்டிவ் இல்லை கரண்ட், அதாவது இப்போ எது இங்கிலீஷில் செலக்ட் பண்ணிருங்க, செலக்ட் பண்ண பட்டன் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து உங்களோட தீமோட கலர் வச்சுக்கோங்க. ஸோ அது செலக்ட் ஆகியிருக்கு. ஸோ அதோட கலர்னா டெக்ஸ்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர் வந்து வயலட் கலரு பார்த்தீங்களா. இது வந்து இப்போ தமிழ் செலக்ட் ஆகிருக்கு, தமிழ் வந்து வயலட் கலர், டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர். இப்போ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகாத பட்டன், அது வந்து கலர் வந்து பிளாக் கலர்லையும் பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரே கலர்லையும் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டில் தான் எங்கள் கோட் காப்பி பண்ண போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கலர் மாற்றிருக்கேன். ஸோ தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு கலர் ரெண்டு டேப் கொடுத்துருக்கேன். இது வந்து என்னோட டிஃபால்ட்டாக நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணது. ஸோ போஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே ரெண்டு கோடுமே கொடுத்துருக்கேன். தமிழில் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் எழுதியிருப்பேன், இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் எழுதியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் டவுட்னா வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலில் இன்னொரு பிளாகர் பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க, எனக்கு தெரிஞ்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சப்போஸ் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோட சந்திக்கிறேன். பாய்.